ஹலோ காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம்னா இன்ஸ்டாகிராம் அஞ்சு ஸ்டோரி டிக்ஸ் பத்தி தான் பார்க்க போறோம். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, அப்படி என்ன பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ என்ன டெக்னிக் பார்க்க போகிறோன்னா இன்ஸ்டாகிராமில் எப்படி வந்து ஃபான் ஸ்டைலை சேஞ்ச் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இன்ஸ்டாகிராமில் ஃபான் ஸ்டைல் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஸோ நம்மளுக்கு வந்து டிஃப்ரெண்ட்டாக வந்து ஃபான் ஸ்டைல் வேணும், மற்றவங்களோட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும்னா நம்ம வந்து வேறு ஃபான்ட் யூஸ் பண்ணிக்கலாம். அது எப்படின்னா கூகுள் க்ரோம் போயிட்டு கூல் ஃபான்ட் டாட் ஓஆர்ஜின்னு டைப் பண்ணிங்கன்னா ஒரு சைட் ஓப்பன் ஆகும். அந்த சைட்டில் மேலே வந்து என்டர் டெக்ஸ்ட் அப்படின்னு இருக்கும். உங்களுக்கு என்ன டெக்ஸ்ட் வேணுமோ அதை நீங்கள் டைப் பண்ணி கீழே வந்து காப்பின்னு இருக்கும் அந்த டெக்ஸ்ட் பக்கத்தில், அதை நீங்கள் காப்பி பண்ணி உங்கள் இன்ஸ்டாகிராம் போய்ட்டு அங்கே வந்து டெக்ஸ்டில் வந்து சர்ச் கொடுத்து பேஸ்ட் பண்ணிங்கன்னா அந்த ஃபாண்ட் வந்து அங்கே பேஸ்ட் ஆகிடும். உங்களுக்கு எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல வந்து நீங்கள் அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம். கலர்ஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணி இதில் மாற்றிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த டெக்னிக் இது ரொம்ப எனக்கு பிடிச்ச ஃபேவரட் டெக்னிக். ஓகே, இப்போ உங்களுக்கு எதனா ஒரு இமேஜ் போஸ்ட் பண்ணணும்னா அந்த இமேஜ் எடுத்து பக்கத்தில் போயிட்டு என்ன கலர் சூஸ் பண்ணணுமோ அதை நீங்கள் கிளிக் பண்ணி லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அந்த வந்து கலர்ஃபுல் கலர் ஆகிடும். அதுக்கப்புறம் ப்ரெஷ் ஆப்ஷனை கிளிக் பண்ணி இப்படி இரேஸ் பண்ணிங்கன்னா உங்கள் பிக்கு வந்து அந்த ஃபாகி எஃபெக்டில் வந்து கிடைக்கும். ஸோ இந்த டெக்னிக் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து நிறையா வந்து நியூ போஸ்ட் இல்லை ஸ்டோரிஸோ வந்து இதுமாரி போட்டிங்கன்னா நீங்கள் நார்மலாக போடுற ஸ்டோரியோட இது வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா லெவலில் நல்லாயிருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் ட்ரிக் என்ன பார்க்க போகிறோன்னா இது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான ட்ரிக் தான், பட் இதுக்கு முன்னாடி வந்து நான் இதுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன். ஓகேவா, டெக்ஸ்ட் பக்கத்தில் இருக்கிற இதை கிளிக் பண்ணி அதில் வந்து செகண்ட் ஆப்ஷனை சூஸ் பண்ணிங்கன்னா ஆரோ மார்க் எப்படி வரும், எந்த டைரெக்ஷனில் நீங்கள் வந்து ஸ்வைப் பண்ணுறீங்களோ அந்த டைரெக்ஷனில் வந்து ஆரோ மார்க் எப்படி போகும். இதுக்கு முன்னாடி நான் வந்து இதுக்காக வந்து எதோ பண்ணிகிட்டு இருந்தேன், பட் வந்து இது இந்த ட்ரிக் வந்து ஆக்சுவலாக எனக்கு லாஸ்ட் வீக் தான் தெரியும். ஸோ உங்களுக்கு இதுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருந்துச்சுன்னா கமெண்டில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் ஜிஃப் யூஸ் பண்ணியிருப்பீங்க, பட் ஆனால் இந்த ட்ரிக் யூஸ் பண்ணி ஜிஃப் யூஸ் பண்ணியிருப்பீங்களான்னு தெரியல. ஜிஃப் ஓப்பன் பண்ணி அதில் வந்து சர்ச் பாரில் கொலாஜ் லெட்டர்ஸ் அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா ஆல்ஃபாபெட்ஸ் எல்லாம் இப்படி பிளிங்க் ஆகிட்டு இருக்கும், பார்க்கவே நல்லா இருக்குல்ல. எஸ் சரி, உங்களுக்கு என்ன வந்து ஆல்ஃபாபெட் பிடிச்சிருக்கோ, உங்களுக்கு என்ன நீங்கள் வந்து டெக்ஸ்ட் யூஸ் பண்ணணுமோ அதை எடுத்துகிட்டு வந்து அரேஞ்ச் பண்ணி யூஸ் பண்ணால் வேறு லெவலில் இருக்குல்ல. எஸ் யூஸ் பண்ணி பாருங்கள், பிடிச்சிருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் ட்ரிக் பார்க்கறதுக்கு முன்னாடி மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இப்போ நம்ம வந்து ஒரு வேர்டியோ வந்து எப்படி வந்து ரெயின்போ கலர்ஸ் ஆர் மிக்ஸ்ட் கலரில் வந்து யூஸ் பண்ணலான்னு பார்க்க போகிறோம். ஒரு பிக்கோ இல்லை எதனா ஒரு பிளாங்கான பிக்கை கூட எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு உங்களுக்கு என்ன வேர்டு வேணுமோ அதை டைப் பண்ணிவிடுங்க. டைப் பண்ணிவிட்டு அந்த வேர்டை கிளிக் பண்ணி கீழே கலர்ஸ் வரும். அந்த எந்தனா ஒரு கலரில் நீங்கள் எந்த கலர் வேணாலும் சூஸ் பண்ணி லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இப்படி வந்து மல்டி கலராக வரும். ஸோ அதுக்கப்புறம் அந்த டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணி ஃபஸ்ட்டில் இருக்கிற அந்த டாட்டை செலக்ட் பண்ணி இப்படி வந்து க்ராஸாக வந்து பண்ணிங்கன்னா அந்த கலர் வந்து ஒவ்வொன்றும் வந்து டிஃப்ரெண்ட் கலரில் ரெயின்போ கலர் எஃபெக்டில் வரும். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வீடியோ பார்த்ததுக்கு தேங்க்யூ. மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஸோ மச். You